வணக்கம். அமிர்த பிராணயாமம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அமிர்த பிராணயாமம் பண்ணுறதுக்கு உகந்த நேரம்ங்கிறது காலையில் 5 to 7, ஈவினிங் 5 to 7 நீங்கள் பண்ணலாம். அந்த 5 to 7 உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சுக்கிங்க. தொடர்ந்து செய்ய வேண்டியதில்லை. இதுவும் நாடி சுத்தி பிராணயாமம் சொன்ன மாதிரி முதல் வாரம் ஒவ்வொரு நாளும் 6 சுற்று பண்ணுங்கள். அதை அப்படியே ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு சுற்று கூட்டிகிட்டே போனீங்கன்னா, அதாவது முதல் வாரம் 6, ரெண்டாவது வாரம் 7 சுற்று, மூணாவது வாரம் 8, 12 சுற்று வரைக்கும் செய்யுங்க. அதுக்கு மேலே இதை செய்ய வேணாம், வெறும் வயிற்றில் செய்யக்கூடாது. நீங்கள் நெல்லிக்காய் லேகியம் வந்து ஒரு 4 மிளகு சைஸு சாப்பிட்டுட்டு இதை செய்யலாம். பசும்பாலும் குடிச்சிட்டு செய்யலாம். நாடி சுத்தி பிராணயாமம் பண்ணிவிட்டு இதை செய்கிறவங்களாக இருந்தால் 15 to 20 நிமிஷம் கேப் விட்டு அதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் செய்யணும். ஏன்னா அந்த வைப்ரேஷன் முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்தது இதற்கான வைப்ரேஷன் அப்போ தான் உங்கள் உடம்பு தொடங்க ஆரம்பிக்கும். அதனால் ஒரு 15 to 20 நிமிடம் கேப் விட்டுட்டு நீங்கள் இந்த பிராணயாம பயிற்சி செய்யுங்க. இதுக்கு ஏதாவது ஒரு ஆசனத்தில் அமர்ந்துக்குங்க. அதே நாடி சுத்தி பிராணயாமத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு மரப்பலகை இல்லை யோகா மேட்டு இந்த மாதிரி போட்டு பூமியில் உங்களோட உடம்புக்கு தொடர்பு இல்லாத மாதிரி பண்ணிவிட்டு இதை செய்யணும். இதை எப்படி செய்யணும்னா, முதல்ல 2 மூக்கு துவாரத்தின் வழியாக மூச்சை வெளியில் விட்டுட்டு நாக்கை ரோல் மாதிரி பேப்பர் சுற்றுற மாதிரி அப்படி எப்படி சுருள் முடியுமோ பண்ணிக்கிட்டு, இந்த விக்ஸு ஹால்ஸ் மிட்டாய் இருக்கு இல்லையா, அதை நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஜில்லுன்னு காற்று அப்படியே, இந்த நெல்லிக்காய் சொன்னனே அந்த நெல்லிக்காய் கூட நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி ஜில்லுன்னு காற்று வர மாதிரி இழுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி காற்றை அப்படியே சீராக நிதானமாக அப்படியே அப்படி இழுத்து காற்று அப்படியே முழுங்கணும். எப்படின்னா இழுத்துட்டு அப்படி முழுங்கிடணும். காற்று முழுங்கினது போக மிச்சம் இருக்கிற காற்றை மூக்கு துவாரத்தின் வழியாக அப்படி வெளியிடணும். இந்த பயிற்சியிலையும் நீங்கள் மூச்சை அடக்கக்கூடாது. காற்றை அப்படியே மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி இழுக்கிறீங்க, அது போய் உள்நாக்கில் அப்படியே ஜில்லுன்னு படும். அந்த மாதிரி இழுத்துட்டு காற்று அப்படியே முழுங்கிடுறீங்க. மிச்சம் இருக்கிற காற்றை மூக்கின் துவாரத்தின் வழியாக வெளியில் விடுறீங்க. இது ஒரு சுற்று. இந்த மாதிரி முதல் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் 6 சுற்று செய்யணும். இதுவும் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது. அந்த பழக்கத்தை நிறுத்திட்டு இதை நீங்கள் செய்யணும். இந்த பயிற்சிகளெல்லாம் எங்கெல்லாம் செய்யலாம்னா, பூஜை ரூமில் செய்யலாம், வீட்டில் மாட்டு தொழுவம் இருந்தால் செய்யலாம், அருவி ஓசை இருக்கிற இடத்துல செய்யணும் அப்படின்னா அங்கே செய்யலாம், மரங்கள்லாம் நிறைந்த ஒரு வனப்பகுதியில் அங்கே செய்யலாம், கோவிலில் செய்யலாம். கோவிலில் செய்யலான்னா நான் சொல்லிட்டேன்னு சொல்லி கோயிலில் போய் சாமிக்கு முன்னாடி உட்காந்துடக்கூடாது. யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் ஒரு ஓரமாக நீங்கள் இந்த மேட் இந்த மாதிரி போட்டு உட்காந்து அங்கேயும் செய்யலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பலன்களையும் உடனடியாக இந்த பிராணயாம பயிற்சி உங்கள் கட்டுக்குள்ளே வரும். இந்த பயிற்சி உங்கள் உடலில் இருக்கும் விஷ கலையையும் அமிர்த கலையையும் பேலன்ஸ் பண்ணி உங்களை சக்தி மிகுந்தவர்களாக மாற்றும். இந்த கலை பயிற்சி செய்கிறதுனால உங்களோட பிரெயின் பவர் அதிகமாக வேலை செய்யும். இப்போ பிரெயின் பவர் அதிகமாக வேலை செஞ்சுட்டா நிறைய சிந்தனைகள் வரும், கிரியேட்டிவான யோசனையெல்லாம் நமக்கு வர்றதுனால எல்லாரும் யோசிக்கிற மாதிரி இல்லாமல் சிறப்பான ஐடியாக்களை யோசித்து அது உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் எடுக்கிற முடிவுகளாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லார்த்தாலையும் கவரக்கூடியதாகவும் எல்லார்த்தாலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் எல்லாராலையும் விரும்பக்கூடியதாகவும் அதே நேரத்தில் எல்லாரும் ஈஸியாக நல்லா இருக்கே அப்படின்னு கேட்குற மாதிரி நமக்கு சிந்தனைகள் வரும். அப்போது பிரபஞ்சத்தை ஆளும் சக்தி எளிது. இதை வந்து சிறப்பாக செய்யுங்க. வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ராம்பரிமளம் ஆச்சாரிய குறிச்சி. நன்றி, வணக்கம்.